ஜீவனுள்ள கல் நாம் எப்படி இருக்கணும் நாமளும் ஜீவனுள்ள கல்லாக இருக்கணும் ஜீவனுள்ள கல்லா கல்லாக இருக்கணும் அந்த ஜீவனுள்ள கல் அப்படின்னும் பொழுது நமக்குள்ள உணர்வுகள் இருக்கணும் நமக்குள்ள உணர்வுகள் இருக்கணும் ஜீவனுள்ள உள்ள கல் ஆண்டவர் சபையில் இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளை உணர்வுள்ளவர்களாக இருக்க அழைக்கிறார் இன்னைக்கு மனுஷன் நல்லாவே மாறிட்டான் இன்னைக்கு மனிதர்களுடைய உள்ளத்தில் ஈரம் இல்லை அன்பு இல்லை ஒவ்வொரு தேவ பிள்ளையும் தங்கள் வாழ்நாளில் ஒரு நூறு பேருக்காவது உதவி செய்திருக்கணும் சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கணும் நற்கணி அப்படின்னா நாம ஒன்றை கொடுப்பது நம்ம கிட்ட இருக்கிற ஒன்றை மற்றவர்களுக்கு கொடுப்பது நம்ம கிட்ட ஐஸ்வர்யம் இருக்கா ஐஸ்வர்யத்தை கொடுப்பது நற்கணி என்பது யாருக்கு ஆகியும் நம்ம உதவி செய்யணும் நாம் இன்னைக்கு ஜீவனுள்ள கல் நாம் சுயநலமாக மாறிட்டோம் யாருக்கும் ஒரு பத்து டாலர் உதவி செய்கிற இருதயம் நமக்கு இல்லை ஏழைகளுக்கு கொடுக்கணும் தரித்திரர்களுக்கு கொடுக்கணும் என்ன இயேசு எப்படி அவர் மற்றவர்களுக்காக தன்னை கொடுத்தாரோ போல் நம்மளால் முடிந்த உதவிகளை செய்யணும் தயவுசெய்து யாராவது உங்கள் கிட்ட ஒரு உதவி கேட்டால் செய்யுங்க கடன் கேட்டால் கொடுங்க பார்த்து கொடுங்க ஏமாத்துற ஆளுக்கு கொடுக்காதீங்க உண்மையாகவே ஒரு மனுஷனுக்கு ஒரு பண தேவை இருக்கா கொடுங்க திருப்பி தருமா அப்படின்ற எண்ணத்தோடு கொடுக்காதீங்க என்ன அந்த தந்தாலும் அவன் தராட்டாலும் பரவாயில்ல பரவாயில்ல அவன் பழைக்கட்டும் நல்லா இருக்கட்டும் இன்றைக்கு ஆண்டவர் நம்ம ஜீவனுள்ள கற்களாக இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்ப்பாக இருக்கிறார் அமேன்